Namashiwaya. In the around 12 o'clock video, Vamanan Seshadri channel, we நமக்கு பிரியமானவர்கள் பிரியாமல் இருப்பதே எப்படி அவங்க வந்து எந்த ஒரு காலத்திலயும் பிரியாமல் இருப்பது எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ இருக்கு. அதாவது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நம்ம கூடயே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு வீடியோ போடப்பட்டிருக்கிறது. அதற்குண்டான தேவைகள் இருப்போர் அதை கண்டிப்பான முறையிலே சென்று பாருங்கள். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் இல்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்க்கலாம். அடுத்ததா வந்து சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போறது அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு உலோகத்திலே நாம் உணவு எடுத்துக்கொண்டால் அல்லது அந்த ஒரு உலோகத்தை நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில யூஸ் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள கழிக்கிறதுக்கு, அதாவது நீராகவோ அல்லது உணவாகவோ நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணோம்னா அதனால நமக்கு வந்து பணவரத்து அதிகப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையை தான் இப்ப பார்க்க போறோம். ஜோதிட ரீதியான நுணுக்கங்கள் நிறைந்த பதிவு. கண்டிப்பான முறையில இதுல வந்து நம்ம வந்து நடந்தா நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்ல, 100% நடக்கும். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் கடைசியாக ஒரு டிப் ஒன்று உங்களுக்கு சொல்றேன். அது மாதிரியான விஷயமாக நீங்கள் செய்தீர்களால் கண்டிப்பான முறையில உங்களுக்கு எல்லோருக்குமே பணவரத்து சரி என்ன சொல்றது உங்களுக்கு வந்து பணவரத்து குடும்ப அமைதி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அது சொல்லணும், பெயர் புகழ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகப்படியாக வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கிறது. இதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயம் வரும். அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல மேஷராசி வழக்கம் போல வந்து மேஷராசியில இருந்து பார்த்துடுவோம். மேஷராசியினரை பொறுத்த வரைக்கும் வெள்ளி உலோகத்திலே வந்து உணவை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்றால் கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் அவங்க வாழ்க்கையில ஒரு ஏற்றம் வரும். அது வந்து இன்ஸ்பைட் ஆஃப் வாட் எவர் இட் இஸ் அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளி தட்டு யூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா ரிஷபராசி அப்படின்னு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பித்தளையில வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு உணவுகள் வந்து அவங்க எடுத்துட்டு வரணும். பித்தளையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்துல எல்லாம் வந்து கொஞ்ச காலங்களுக்கு முன்னால வரைக்கும் பித்தளை பாத்திரத்துல தான் வந்து இந்த குழம்பு இந்த மாதிரியான எல்லா விஷயமுமே ரொம்ப ஹாட்டா இருக்கும். அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் வைத்துக் கொண்டதால் காபி கப்பு கூட வந்து பித்தளையில வந்து கொண்டிருந்தது பாத்தீங்கன்னா, இன்னும் கூட எங்க கிட்ட இருக்கு. காபி கப்பு கூட வந்து உங்களுக்கு ஒயிட் பிராஸ் வாங்க அது இப்போ கிடைக்கிறதே கஷ்டம். சோ அந்த மாதிரியான ஒரு ஐட்டத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து கொண்டிருந்தது. அது கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வேண்டாம், இப்பவும் வந்து தேடி பார்த்தீர்கள் என்றால் கிடைக்கும். ஏதாவது ஒரு உணவு அதன் மூலமாக உங்களுக்கு உள்ளே செல்ல வேண்டும் அப்படிங்கறதா. எல்லா உணவுமே அதுல சாப்பிடணும் அப்படின்னு தட்டு வந்து இப்ப பித்தளை தட்டு கிடைக்காது, பித்தளை தட்டுல எவ்வளவு பேர் சாப்பிட முடியும் அப்படின்றது தெரியல. சோ அதனால ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மிதுன ராசி அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் வெள்ளி தட்டு தான். வெள்ளி தட்டுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவை எடுத்துக்கொள்வது, அடிக்கடி பால் சார்ந்த உணவுகளை அவர்கள் வந்து கொஞ்சமாவது எடுத்துக்கிறது. வெளியில எங்கேயாவது முக்கியமா ஏதாவது பண விஷயமா ஏதாவது போறாங்கன்னு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த டைம்லயாவது பால் சார்ந்த உணவுகள் ஏதாவது ஸ்வீட்டா கூட இருக்கலாம், அது பால் ரிலேட்டடா இருக்கணும். உங்களுக்கு சீஸ் பால் அந்த மாதிரியான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு போறது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும். கடகராசி அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா கடகராசியினரை பொறுத்த வரைக்கும் காப்பர் ரிலேட்டட் விஷயங்களை வந்து அவர்கள் எடுத்துக்கொள்வது. காப்பர்ல வந்து வாட்டர் குடிக்கிறது, ஏன்னா காப்பர்ல நம்ம வந்து தட்டு வச்சு சாப்பிட முடியாது. சோ அப்ப காப்பர்ல வந்து தண்ணி குடிக்கிறது, காப்பர் ஃபிளாஸ்க் வச்சுக்கிறது, காப்பர் டம்ளர்ல வந்து அவர்கள் நீர் அறிந்து வருவது அப்படின்றது வந்து எல்லா விதத்திலும் அவர்களுக்கு பணவரத்தை அதிகப்படுத்தக்கூடியதா இருக்கும். சிம்மராசினர் அப்படின்னு பார்த்தோம்னா அகைன் சிம்மராசினருக்கும் வந்து பித்தளை தான் வருது. சோ அப்ப சிம்மராசினரும் வந்து பார்த்தோம்னா பித்தளையில வந்து இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உலோகத்திலே ஏதாவது ஒரு உணவை வந்து அவர்கள் வந்து உணவை எடுத்துக்கொண்டு வருவது அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நற்பயனை கொடுக்கக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா கன்னிராசினரை பொறுத்த வரைக்கும் வெள்ளி தான். வெள்ளியில வந்து அவர்கள் வந்து ஸ்வீட் மாதிரி பாயசம் மாதிரி மில்க் ரிலேட்டட் ஸ்வீட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வெள்ளி டம்ளராவது வாங்கி வச்சுட்டு அடிக்கடி அதுல பாயசம் குடிச்சிட்டு வர்றதுங்கிறது பாயசம் ரிலேட்டட், அதாவது வாட்டர்லி ஸ்வீட் மெட்டீரியல் அது என்ன உங்களுக்கு பாயசமா தான் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பால்ல வந்து சர்க்கரை போட்டு குடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். வேற ஜூசஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கும். பால் சார்ந்த ஜூசஸ்ல இருக்கிற சான்சஸ் வந்து மில்க் ஷேக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தான் இருக்கும். சோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வருவது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். துளாராசினரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர்ல வந்து அவர்கள் வாட்டர் குடிச்சிட்டு வர்றது அவர்களுக்கு காப்பரை எப்பவுமே அவர்கள் வச்சுக்கிறது, காப்பர் பேங்கிள் மாதிரி ஏதாவது போட்டுக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். விருச்சிக ராசியினரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்கத்திலே சாப்பிட வேண்டும். தங்க தட்டுல எல்லாம் சாப்பிடுறது இந்த காலத்துல சாத்தியமா அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா அது பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்க ஏதாவது தங்கத்துல ஒரு மோதிரம் வாங்கி போட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு மோதிரம் வலது கையிலே வாங்கி உங்களுடைய மோதிர விரல்ல தங்கத்துல நார்மலா இருக்கக்கூடியது எதுவும் கல்லுகளே வைக்காம ஒரு ரவுண்டா இருக்கிற ஒரு மோதிரத்தை போட்டுட்டு அந்த அப்படி வந்து உங்களுக்கு வந்து உணவு உட்கொள்ளும் பொழுது பார்த்தோம்னா அந்த தங்க பசுமும் உள்ள சேருமாங்க. இதெல்லாம் முற்காலத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வெள்ளியில போட்டுக்கிறது தங்கத்துல போட்டுக்கிறதெல்லாம் அப்படியே உணவோடு சேர்ந்து போகும். சோ அது மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லா வரப்போறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறதுனால அது மாதிரி பண்ணிட்டு வரது அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். தனுசு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் அவங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். இரும்பு ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாம்னு வச்சுக்கோங்களேன். சோ இரும்பு ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு பலன் தரக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல அவங்க வந்து சாப்பிட்டு வரலாம். இப்ப இரும்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது மகர ராசியை பார்க்கலாம். இப்போ வந்து மகர ராசியினரை பார்க்கும்போது இரும்பு ரிலேட்டட்னா இரும்பு ரிலேட்டட்ல நம்ம என்ன உணவு உட்கொள்வது அது மாதிரி எதுவும் உணவு உட்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப அவங்க வந்து இரும்பு ரிலேட்டட்ல உணவு உட்கொள்ள முடியாதுன்னு போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடநாட்டுல எல்லாம் வந்து இரும்புல வந்து இந்த குதிரை லாடத்தை வந்து ஒரு சனீஸ்வரன் ரீதியான ஒரு பிரச்சனைகளுக்காக குதிரை லாடத்துல வந்து ஒரு மோதிரம் மாதிரி செஞ்சுட்டு கையில மோதிரம் மாதிரி போட்டுப்பாங்க. வலது கையில வந்து நடுவிரல்ல போட்டுப்பாங்க. சோ அப்ப வந்து அப்படியே அவங்க உணவு உட்கொள்வார்கள். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்து வந்தது. அது மாதிரி வந்து இப்ப இங்க சவுத்துல வழக்கம் கிடையாது. இரும்பு ரீதியான உணவுகள் இரும்பு ரீதியான விஷயங்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம வந்து அவர்கள் வந்து அதிகப்படியாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா இப்ப வந்து ஒரே வழி இதை எடுத்துக்கிறது தான். உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரிலேட்டட் விஷயங்கள் எடுத்துக்கொள்வதுதான் மகர ராசியினரை பொறுத்த வரைக்கும். வேற ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா கும்பராசினர் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப கும்பராசினரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஐம்பொன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் சாப்பிட்டு வருவது அல்லது நான் சொன்ன மாதிரி தங்க பஸ்மம் சாப்பிட்டு வருவது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து கும்பராசினருக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். தங்க பஸ்மம் வந்து ஆயுர்வேத கடையில கிடைக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி வந்து தங்க பஸ்மம் லட்சக்கணக்கான விலையெல்லாம் கிடையாது. உண்மையான ஆயுர்வேத கடையில இன்காப்ஸ் கடையில ரொம்ப ரொம்ப குறைந்த விலை இந்த சின்ஸ் நான் சொல்றது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 3,000 to 4,000 ருபீஸ்ல கிடைக்கும். அதை நம்ம வாங்கி அப்படியே சாப்பிட்டு போறது கிடையாது. அதை நம்ம வந்து வாங்கினோம்னா அது நமக்கு வந்து கிட்டத்தட்ட எப்படியும் வந்து 7 மாதங்கள் வரும். வருஷத்துக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஒரு வெல்த் என்ஹான்சிங்காக ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரியும் இது வந்து நம்ம ஹெல்த்தியும் கண்டிப்பான முறையில நம்மளோட உடம்ப தேஜஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. தங்க பஸ்பம் வந்து பார்த்தோம்னா முதல்ல கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்ப வந்து ஆயுர்வேதிக் அண்ட் இம்காப்ஸ் கவர்மெண்டோட இம்காப்ஸ் கிடைக்கிறதாக கேள்விப்பட்டேன். சோ அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகபட்சமாக 5,000 ரூபாய் இருக்கும். ரொம்ப கம்மியான அளவுல தான் கிடைக்கும். இல்லாத பட்சத்துல அவங்க தங்க மோதிரம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வரது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அடுத்து கடைசியாக வந்து மீனராசினர் அப்படின்னு மீனராசினரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காப்பர் தான் வருது. காப்பர்ல வந்து அவர்கள் வந்து உணவு எடுத்துக்கொண்டு வந்தார்கள் அதாவது தண்ணி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் பலன் தரும். காப்பர்ல நிறைய பிளாஸ்க் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. தாராளமா காப்பர் பிளாஸ்க்ல அவங்க வாங்கி வாட்டர் விட்டு வச்சுட்டு அந்த பிளாஸ்கே அவங்க எல்லா இடத்துலயும் போற இடத்துல எடுத்துக்கலாம். காப்பர்ல இப்ப வந்து நார்மல் வாட்டர் பாட்டில்ஸ் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெளியில போகும்போது கொஞ்சம் மாடர்ன் டைப்பா இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ் பிளாஸ்க் கூட கொஞ்சம் கனமா இருக்கும். இந்த மாதிரியான வாட்டர் பாட்டில்ஸ்லயே காப்பர்ல ஃபுல்லா காப்பர் கோட்டட் வாட்டர் பாட்டில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த மாதிரி காப்பர் கோட்டட் வாட்டர் பாட்டில்ஸ் அவங்க எப்பவுமே அவங்க கையில வச்சிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கிறது கூட மீனராசினருக்கு எல்லா விதத்திலையும் பண வரத்தை அதிகப்படுத்தக்கூடியதா இருக்கும். சரி, இப்ப இதை வந்து எந்த மாதிரியான ஒரு சூட்சும ஒரு டிப் ஒன்று சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். என்னன்னா இதை வந்து நீங்க ராசி என்பதற்கு உபயோகப்படுத்துவதை விட ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து முதல் பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் ஜாதகம் எல்லாம் இருந்ததுனாலும் சரி அல்லது எழுதி கொடுக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி முதல்ல வந்து ராசி லக்னம் எல்லாம் போட்டிருப்பாங்க. உங்களுடைய லக்னம் எது என்று பாருங்கள். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுடைய லக்னத்துக்கு யூஸ் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கும். இப்ப நான் இது நேரம் வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே உங்களுடைய லக்னத்துக்கு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ராசிக்குன்னு தனியா ராசிக்கு யூஸ் பண்ணி லக்னத்துக்கு யூஸ் பண்ணி அந்த மாதிரியான மெத்தட்லாம் வேண்டாம். லக்னம் தெரிந்தது என்றால் கண்டிப்பான முறையில லக்னத்துக்காக இதை யூஸ் பண்ணுங்க. உடனடியாக பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம சிவாய்.